சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியின் போது இளம் வீரர் வெங்கடேஷ் ஐயர் ஃபீல்டிங்ல வீசிய த்ரோ எல்லாருக்கும் வியப்பை கொடுத்திருக்கு. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் ஒரு நாள் போட்டி இன்னைக்கு போலன் பார்க் மைதானத்தில் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மிக அதிரடியா விளையாடி இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்க டீம் ஆரம்பத்தில இருந்தே அதிரடியா விளையாட ட்ரை பண்ண போது வெங்கடேஷ் ஐயர் அதுக்கு தடை போட்டாரு. ஃபாஸ்ட் போலர் மற்றும் அதிரடி பேட்ஸ்மேன் என ஹர்திக் பாண்டியாவின் இடத்தை நிரப்புவார் என எதிர்பார்ப்போட இந்த போட்டியில வெங்கடேஷ் ஐயர் அறிமுகமாகி இருக்காரு. போட்டியின் 17th ஓவரின் போது அஸ்வின் வீசிய பால சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் மிடான் சைட்ல அடிச்சுட்டு சிங்கிளோட ட்ரை பண்ணாரு. ஆனா பால் நேரா அறிமுக வீரரான வெங்கடேஷ் ஐயர் கிட்ட போச்சு. ரெண்டு பேட்ஸ்மென்களும் மிக வேகமா ஓடிய போதும் கூட வெங்கடேஷ் ஐயர் வீசிய த்ரோ நேரா ஸ்டெம்ப்ல பட்டு விக்கெட் ஆச்சு. பொதுவா அறிமுக வீரர்களை ரொம்பவே குறுகிய வட்டத்துக்குள்ள ஃபீல்டிங் நிக்க வைக்க கேப்டன்கள் யோசனை பண்ணுவாங்க. அதுக்கேற்றபடியே வெங்கடேஷ் ஐயரும் ஒரு மிஸ்ஃபீல் செஞ்சு அது பவுண்டரி ஆச்சு. இதனால இந்த பால்லையும் அவர் சொதப்புவார் என எதிர்பார்த்து ஓடிய மார்க்ரம்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டியிலேயே இப்படி ஒரு த்ரோவா என இந்திய வீரர்களை வியப்படைஞ்சிருக்காங்க. ஃபீல்டிங்ல அசத்தி நம்பிக்கையை ஏற்படுத்திய வெங்கடேஷ் ஐயருக்கு பவுலிங் வீச வாய்ப்பு கொடுக்கப்படல. மார்க்ரம் விக்கெட்டுக்கு பின்னால ஜோடி சேர்ந்த வார்னர் டூசன் மற்றும் பௌமா ரெண்டு பேரும் அதிரடியா விளையாடி சவுத் ஆப்பிரிக்காவின் ரன் ஸ்கோரை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆரம்பத்துல சவுத் ஆப்பிரிக்கா டீம் அடுத்தடுத்து விக்கெட்டை பறிக்கொடுத்து தடுமாறி இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேருடைய சதத்தினால 50 முடிவுல 4 இழப்புக்கு 296 ரன்கள் எடுத்திருக்காங்க. பௌமா 143 பாலுக்கு 110 ரன்களும் வார்னர் டூசன் 96 பாலுக்கு 129 ரன்களும் எடுத்தாங்க.